பாருங்க. இப்ப நம்ம செய்ய போறது பைனாப்பிள் ரைஸ். தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி சாதம் 1 கப், அன்னாசி பழம் நறுக்கியது 1 கப், சிவப்பு குடைமிளகாய் 3 மேஜிக்கரண்டி, வெங்காயத்தாள் 1/2 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜிக்கரண்டி, நெய் 1 மேஜிக்கரண்டி, முந்திரி பருப்பு 5, பச்சை மிளகாய் 1, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் வச்சு சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு பாஸ்மதி சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், வேக வச்சு நல்லா உதிரியாக வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய். நெய் வந்து டேஸ்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம். வேணும்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், கொடமிளகாய். இதுக்கு வந்து சிகப்பு கொடமிளகாய் போட்டோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கலரும் எல்லோ, க்ரீன், ரெட்டு எல்லாமே சேர்ந்து வரப்போ அழகாக தெரியும். இதோட கொஞ்சம் வெங்காயம் தாள், கொஞ்சம் கடைசியாக சாதத்துக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச சாதம், பாஸ்மதி சாதம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு பாஸ்மதி சாதம் ரெடியாக இருந்தது அப்படின்னா, இது டக்குன்னு சாப்பிட உட்காடுறப்ப செஞ்சோம் அப்படின்னா நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, உங்களுக்கு பார்க்க இந்த ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டின்னர் அந்த டைமில் இது செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரூட் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு இதுக்கு தேவையான பைனாப்பிள் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த மீதி இருக்க வெங்காயத்தாள், எல்லாத்தையும் போட்டுட்டு, ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும், இல்லாட்டி அந்த பைனாப்பிள் இந்த சூட்லேயே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இறங்கிடும். நீங்கள் சூடோடு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். ரொம்ப நேரம் அந்த அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். ஒவ்வொரு வாய் வரப்போ அந்த சாதமும் அந்த பைனாப்பிள் அந்த கொடமிளகாய் சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பைனாப்பிள் வச்சு ரைஸ் பண்ணியிருக்கோம். பைனாப்பிள் ரைஸ் ரெடி. அன்னாசி பழ சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி சாதம் 1 கப், அன்னாசி பழம் நறுக்கியது 1 கப், சிவப்பு குடைமிளகாய் 3 மேஜிக்கரண்டி, வெங்காயத்தாள் 1/2 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜிக்கரண்டி, நெய் 1 மேஜிக்கரண்டி, முந்திரி பருப்பு 5, பச்சை மிளகாய் 1, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அன்னாசி பழ சாதம் செய்முறை: 1 கடாயில் எண்ணெய் மற்றும் நெய்யை சூடாக்கி அதில் முந்திரி பருப்பை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பச்சை மிளகாய், சிவப்பு குடை மிளகாய், பாதி வெங்காயத்தாள்,
ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் வேக வைத்த பாசுமதி அரிசி சாதத்தை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் மிளகு பொடி, தேவையான அளவு உப்பு இரண்டையும் சேர்த்து கலக்கவும். பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு அதில் நறுக்கிய அன்னாசி பழத்துண்டுகள், கொத்தமல்லி இலை, மீதமுள்ள வெங்காயத்தாள் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக பரிமாறவும். அன்னாசி பழ சாதம் தயார்.